வெல்கம் டு டோமி ஃபேஷன்ஸ். பொதுவாக நம்ம ஒரு டிஷ்யூ கிளாத்தில் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு கோல்டன் கலர்லேயோ இல்லை இந்த மாதிரி காப்பர் கலர்லேயோ ப்ளவுஸ் தைச்சோம்னா நீங்கள் என்ன தான் ப்ளவுஸ் தைச்சி ஓவர்லாக் போட்டாலுமே வந்து இந்த ஆம்பூல் சைட்லேயும் சைட் ஜாயின் பண்ணி வைக்கிற இடத்துல இந்த பட்டி ஜாயின் பண்ணி வைக்கிற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நூல் வந்து குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கு வந்து நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு குத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ நார்மலாக பட்டி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மூணு கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி திருப்பிடுவோம். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு கிளாத்து மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒரு கிளாத் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே கப் சைஸ் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா சுட்டிட்டு நம்ம இந்த கிளாத்தை வந்து ஆப்போசிட் சைடு திருப்பி நம்ம அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸை ஜாயின் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே வந்து இந்த கிளாத்தையும் வச்சுட்டு கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து திருப்பி எடுத்துடலாம். இப்போ பாருங்க தையல் வந்து உள்ளே போயிடும், நம்மளுடைய ராய்ஜஸ்லாம் வந்து கிளாத்துக்கு உள்ளே போயிடும், மேலேயும் உள்ளேயும் வந்து உங்களுக்கு நீட்டாக நம்ம ப்ளவுஸ் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ராய்ஜஸ்லாம் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த குத்துற ஃபீலிங் வராது. அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், அந்த ஷோல்டர்லேயும் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அதனால் ஷோல்டர் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் நம்ம நேராக ப்ளவுஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு ஓரமாகவே ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்கிற. வந்து ரொம்ப அகலமாக வந்து நீங்கள் தைக்கக்கூடாது, எவ்வளோ ஓரத்தில் தைக்க முடியுமோ அவ்வளோ ஓரத்தில் தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி ஷோல்டர் அடிப்போமோ அந்த மாதிரி நம்ம கிளாத்தை திருப்பிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஷோல்டரில் வந்து நம்மளுடைய அந்த ராய்ஜஸ்லாம் உள்ளே போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு வந்து அது குத்துற ஃபீலிங் வராது. இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். கை ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி தான், இங்கே நம்ம ஷோல்டரில் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தையல் வந்து வெளிப்பக்கம் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மல் கை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஓரத்தில் தைக்க முடியுமோ அவ்வளோ ஓரத்தில் நம்ம வந்து ஒரு பாயிண்டில் வச்சு தைச்சா போதும். ஏன்னா அதுக்கு மேலே இவங்க வந்து அகலமாக தைக்க போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி தைக்கும்போது வந்து உங்களுடைய கையுடைய அளவுகள்லாம் வந்து வித்தியாசமாயிடும், அந்த ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டாக வராது. அதனால் எவ்வளோ ஓரமாக தைக்க முடியுமோ அவ்வளோ ஓரமாக தைச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் தையெல்லாம் வந்து மேல் பக்கமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நார்மல் கை தைக்கும்போது எப்படி போட்டு தைப்போமோ அதே மாதிரி நம்ம திருப்பி போட்டு தைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மடங்கி கொடுக்கும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கை வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ சாதாரணமாக கை ஜாயின் பண்ணால் எப்படி தைப்போமோ அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ கையிலையும் வந்து உங்களுக்கு ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணி வைக்கிறோம். அப்போ வந்து நம்ம துணியோடைய ஓரங்கள்லாம் வந்து உள்ளே போயிடும்,
தையல்குள்ள போயிட்டதுனால உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும் பிளவுஸை பாக்குறதுக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி தைக்கிறதுனால நீங்க வந்து பிளவுஸ்ல எந்த இடத்துலையுமே ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த துணி வந்து குத்தும் அப்படிங்கிற ஃபீலிங்கும் வராது. நீங்க வந்து நார்மலா நிறைய பேர் வந்து இது மாதிரிதான் டிஷ்யூ கிளாத் எடுப்பாங்க, தைச்சிட்டு அதை போட முடியலன்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தைக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. வந்து ரெண்டாவது கையும் அதே மாதிரி அடிச்சுக்கிறேன். வந்து நார்மலாக லாஸ்ட் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து நேராக வச்சுட்டு ப்ளவுஸை வந்து நேராக வச்சுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணி ஓரத்தில் ஓரத்தில் ஜாயின் பண்ணிட்டு திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அளவுகள் எல்லாம் அளந்து மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.